ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்சில் 8 அணிகளும் தங்களோட அணிக்கு பக்கபலமாக ரொம்ப திறமை வாய்ந்த வீரர்களை பார்த்து பல கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்சில் போட்டியில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்கே உபயோகம் இல்லாத வீரர்களாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்கள இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல டெல்லி டேடபிள்ஸ் அணியானது 9 கோடி கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா போட்டியில பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கலந்துக்கிட்ட 7 போட்டிகள்ல 126 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பவுலிங்லயும் பார்த்தோம்னா 4 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பொலார்ட். பொலார்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 5 கோடியே 40 லட்சத்துக்கு இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்க கலந்துக்கிட்ட 6 போட்டிகளில் 63 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பொலார்ட் விளையாடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்சி ஷாட். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்களை இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 4 கோடி ரூபாய்க்கு இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்ட 4 மேட்ச்சில் 65 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க. போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடலை, அதிக ரன்களையும் எடுக்கலை, மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உனத்கட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது 11 கோடியே 50 லட்சத்துக்கு இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல வந்து சூப்பராக தான் விளையாடிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, ஆர்சிபி அணி, டெல்லி டேடபிள்ஸ் அணியில தான் வந்து விளையாண்டுருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல வந்து சிறப்பாக விளையாடலை. இவங்க கலந்துக்கிட்ட 7 போட்டிகளில் 4 விக்கெட் மட்டும்தான் கைப்பற்றியிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச். ஆரோன் ஃபின்ச் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல நிறைய அணிகளில் வந்து விளையாண்டுருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியானது 6 கோடியே 20 லட்சத்துக்கு இவங்களை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க கலந்துக்கிட்ட 6 போட்டிகளில் 2 முறை வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேட்டிங்லேயும் வந்து சரிவர விளையாடலை. ஒவ்வொரு போட்டியிலையும் பேட்டிங்கோட வரிசையில் மாறி மாறி வந்து விளையாண்டுட்டு வராங்க. அதிக ரன்களையும் எடுக்கலை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டியில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி ஏலத்தில் எடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து இவங்க சிறப்பான ஆட்டத்தை இது வரைக்கும் வந்து வெளிப்படுத்தலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.